என்ன அபிஷேக்கு, எக்ஸாம் நல்லா எழுதிருப்ப போல மூஞ்சே பிரகாசமா இருக்கு. அடே பக்கம் பக்கமா எழுதிட்டாடா, ஏதோ எழுதிருக்கேன்னு சமாளிக்கிற. டேய் நீ என்னடா பேப்பரை பார்த்துட்டு ஏதோ பே பார்த்தவன் மாதிரி பயந்து போயிருக்க. நான் பே எல்லாம் பார்த்து கூட பயப்பட மாட்டேன்டா, ஆனா கிளாஸ்ல வச்சு மிஸ் பேப்பர் திருத்துறத பார்த்தாதான் பயமா இருக்குடா. இன்னும் சின்ன இந்த கிளாஸ்ல எப்பவும் கதை பேசிட்டு இருக்கிறது நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். அப்படி என்னதான் பேசிட்டு இருப்பீங்க? பேப்பர்ல ஒரு எழுத்துமே இல்ல. ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சது பசங்களா, நேம் கூப்பிடுறேன், ஒவ்வொருத்தரும் வந்து வாங்கிக்கோங்க. ஷாலு சிங்கம் என்று போறப்பட்டதே. வெறும் 5 மார்க்ஸ் தான் உன்னால வாங்க முடியுமா? வீட்ல இருந்து எதுவுமே படிக்கல, இங்க வந்து ஏதோ பார்த்து பார்த்து எழுதி இவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்க. இன் நெக்ஸ்ட் டைம் நல்லா படிக்கணும். போ பேப்பர் எடுத்துட்டு கிளம்பு. ரேவா 19 out of 20. குட் ரேவா, இன்னும் நல்லா படிக்கணும், நெக்ஸ்ட் டைம் 100 மார்க்ஸ் வாங்கணும். ஓகேவா? ஓகே மிஸ். ஏய் சூப்பர் ரேவா, நான் கொஞ்சம் கொஞ்சம் உன்னை பார்த்து தான் எழுதினேன், அப்ப நான் எப்படியும் பாஸ் ஆயிடுவேன் தான் நினைக்கிறேன். அபிஷேக் கடவுளே, எனக்கு எப்படியாவது 100 மார்க் கிடைச்சிரணும். வெரி குட் அபிஷேக், 20 out of 20. ஆல் ஆஃப் யூ கிளாப் யுவர் ஹேண்ட் ஸ்டூடண்ட்ஸ். அடப்பாவி பயலே, மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு சொல்லியே 100 மார்க் வாங்கிட்டேடா. டே அபிஷேக், நீ ஒண்ணுமே எழுதல, மறந்து போச்சுன்னு சொன்ன, அப்ப மிஸ் என்ன தப்பாக மார்க் போட்டிருக்காங்க? இதோ பாருங்க, தேவையில்லாம பேசுனீங்கன்னா நான் மிஸ் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஐஸ்வர்யா கம் ஃபர்ஸ்ட். 18 out of 20. இன்னும் நல்லா படிக்கணும் ஐஸ்வர்யா. ஓகேவா? நிலா, நிலா இப்ப எதுவுமே படிக்கிறது இல்ல, ஃபுல்லா ரேவா பக்கத்துல உட்கார்ந்து கதை தான் பேசிட்டு இருக்கு. இனி ஒன்னே பிளேஸ் சேஞ்ச் பண்ணி தான் உட்கார வைக்கணுமா? எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கிரவுண்டுக்கு கிரவுட்னு எழுதி வச்சிருக்க, ஸ்மாலுக்கு ஸ்மெல்னு எழுதி வச்சிருக்க. நான் எப்படி எழுதி போட்டேன் நிலா? ஒண்ணுமே படிக்கல. போ பேப்பர் எடுத்து கிளம்பு. அடுத்த பெரிய படிப்பாளி இவங்க தான். ஆனி இங்க வா. 8 out of 20. ஒன்னால எவ்வளவு தான் எடுக்க முடியுமா? ஒண்ணுமே படிக்கல. இந்த 8 மார்க் ஐஸ்வர்யாவை பார்த்து அப்படியே எழுதி வச்சிருக்க. நீ இது எல்லாமே தப்பு. எழுதின தெரியாது காமின்னு சொல்லிட்டு இப்ப நீ என்ன விட 1 மார்க் ஜாஸ்தியா எடுத்திருக்கிற இல்லடா. நானே மிஸ் சொன்ன மாதிரி சுத்தி சுத்தி பார்த்து எழுதி தாண்டா இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன். மீனா, நீங்க எல்லாம் லாஸ்ட் வெஜில வந்து உட்கார்ந்துட்டு சும்மா படிக்காம போயிட்டு இருக்க கூடிய ஆட்கள் அப்படிதானே? ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகியிருக்கேன்.